உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு அவனை இங்கிருந்து வெளியே அனுப்புங்க. இருங்கம்மா, நான் உங்க புள்ள இல்ல. இல்ல இல்ல இல்ல, உனக்கு அப்படியெல்லாம் சொல்லவே தெரியாது. உனக்கு இல்ல, இந்த உலகத்துல எந்த தாயும் தான் பெத்த பிள்ளை தெரியாதுன்னு சொல்றது இல்ல. உலகத்துல பெத்த தாயை தெரியாதுன்னு சொல்ற பிள்ளைங்க இருக்காங்கம்மா. ஆனா பெத்த பிள்ளை தெரியாதுன்னு சொல்ற தாயே இருக்க மாட்டான். சொல்லுங்கம்மா, உண்மை சொல்லுங்க. என்ன தெரியாதுன்னு சொல்ற நிலைமை உங்களுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு சொல்லுங்கம்மா. ஐயோ பகவானி, என் பேச்ச கேளுடா. ஒரு தடவை இல்ல, நூறு தடவை சொல்றேன், நீ என் புள்ள இல்ல. தயவு செஞ்சு வெளியே போ. போக மாட்டாம்மா. இவனை இங்கேயே கட்டி வச்சு உதச்சி சாவடிச்சு ஏறிக்குள்ள போட்டாதான் போய் தொலைவான். அது ஒண்ணுதான் எனக்கு சரியான தண்டனை. வேண்டாம் தம்பி, தயவு செஞ்சு நீங்க இருந்து வெளியே போடுப்போம். திருடன் கிடைச்சிட்டான், தண்டனை கொடுக்காம அவர் விடக்கூடாதுமா. நீ உண்மையே சொல்லல. இந்த சவுக்கடியில இருந்து நான் தப்பிக்க முடியாது. உடம்புல இனி ஒரு அடி பட்டாலும் அந்த கடவுள் எங்களை மன்னிக்க மாட்டாரு. நீங்க உண்மையை மறைக்க பார்த்தா அந்த கடவுள் மன்னிக்க மாட்டார். சொல்லு என்ன நடந்தது. சொல்றேன், என்ன நடந்ததுன்னா, அவங்க எல்லாரையும் எங்க அனுப்பணும்னு நான் வந்து பாத்துக்கிறேன். நீயும் சேர்ந்து எனக்காக நாடகாஜ்ய தங்கச்சி. நானும் சரி, மாமாவும் சரி, நம்ம ரெண்டு குடும்பங்களும் ஒன்னா சேர்ந்து வாழணும். உனக்குள்ளே ஒரு மாறுதல் வரணும்னு தான் இந்த நாடகம் ஆடணுக்கா. ஆனா நீதா இது சக்கரத்தை போடணுமா நினைச்சுக்கிட்ட. இல்லாத பிடிவாதத்தோட மனசாட்சி உள்ளவங்களை அடையாளம் தெரிஞ்சுக்காம இத்தனை காலம் நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டேங்க. சாரி. இப்ப நீ விழ வேண்டியது அங்க இல்ல. கரைக்குது துடிக்குது தனிமையில் கரைக்குது. வெத்தல தோட்டத்தோடு கொடி வைக்கிற பாட்டு பாடு. கொடி வைக்கிற நோட்டத்தாடு, கட வைக்கிற ஆளப்பாடு. வாடக நீ வாங்கிடு, வாங்குறேன் வாங்கிடு. வாடக நீ வாங்கிடு, வாங்குறேன் வாங்கிடு. ஒரு மலரோ கொடுத்தது சொந்தம் மலரில் இனி விழா 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 விழா. கொடி வெத்தல தோட்டத்தோடு கொடி வைக்கிற பாட்டு பாடு. கொடி வைக்கிற நோட்டத்தாடு, கட வைக்கிற ஆளப்பாடு. ஜோ பாபா ஜோ, பாபா ஜோ, பாபா ஜோ, பாபா ஜோ.
நீதி விஷயத்தை சொல்லுவாரு. பைனல் டச்ச நான் தர்றேன். ஓடுங்க, உட்காருங்க. நீ அப்புறம் இந்த ஆஸ்தியில உங்களுக்கும் பங்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் உங்க பையன் பேர்லயே இருக்கு. உங்க பாகத்தை நீங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கு சேர வேண்டியது நீங்களே பிரிச்சு கொடுத்துருங்க. நம்ம ரெண்டு குடும்பம் இந்த ஒற்றுமையை வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். இந்த ஆஸ்தியில எனக்கு பங்கு வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்டதே இல்லையே. எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க, ஆனா கல்யாண் என்னவோ எல்லாத்தையும் தாம் பேர்லயே எழுதிக்கிட்டு. மாமா வந்து ஆசிய தம்பேர்ல எழுதிக்கலமா? அதுவும் அவர் ஆண்ட ஒரு நாடகம் தான். நிஜமா வச்சிருக்க பாப்பா? அப்ப அந்த காகிதம் எல்லாம் அகிலா, ரிஜிஸ்ட்ரேஷன் விவகாரத்துக்கு பிளீடர் கையெழுத்து அவசியம் தேவை. அதனால நாம அன்னைக்கு கல்யாணுக்கு எழுதி கொடுத்த காகிதம் எந்த கோர்ட்லயும் செல்லாது. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நிஜம்தானுங்களா? இந்த இத நீ கையில வச்சுக்கிட்டு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சத்தம் போட்டு படி. நான் ஒரு அப்பாவிங்கிறதுனால எல்லாரும் நாடகம் ஆடிங்க போல இருக்கு. அடியே சுமித்ரா தேவி, உன் பையனை கூட்டிட்டு போடி வெளிய. நீ போகலனா உன் புருஷனுக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கு ஏற்படும். அண்ணி, ஏன் இப்படி பேசுறீங்க? ஆஸ்தி கைக்கு வந்ததும் அகங்காரம் தலைக்கு ஏறி அவங்க டைப்ல அவங்க பேசுறாங்கம்மா. உனக்கு இன்னுமா புரியல? இந்தியாவோட அரசியலும் அத்தையோட புத்தியும் அவ்வளவு சீக்கிரம் மாறாது. கரெக்டுடா. ஏய், இந்த வீட்டுக்கு நீ எங்க இருந்து எப்படி வந்தியோ அதே மாதிரி உன் அம்மாவை கூட்டிட்டு மரியாதை வெளியே போயிடு. இல்லன்னா டேய் சண்முகம், இதோ வந்துட்டேங்க. மரியாதையா போறீங்களா? கைத்த பிடிச்சு தள்ளணுமா? வேண்டாம், நீ வேண்டாம். என் பிள்ளைய கூட்டிட்டு போயிடுறேன். அவனை எதுவும் செஞ்சிடாதீங்க. தம்பி
அப்பாவுக்கு நடந்த அவமானம் என்ன என் கண் முன்னாலே இருக்குதா? அது மறுபடியும் நடக்க கூடாது. பயப்படுற இவங்களுக்கெல்லாம் எப்படி புத்தி போகட்டுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும்.